தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு பிசாசு அற்புதம் செய்வானோ. ஓகேயா? அப்போ அவருக்கும் அவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்னே ஒன்று சொல்லி தெரிஞ்சாங்க, தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார். பிசாசு சொல்லுவான், செய்ய மாட்டான். பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன்னு தேடாதீங்க. கிரைஸ்ட் தான் பர்ஃபெக்ஷன். கிரைஸ்ட் வந்துட்டான்னா பர்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஆமாம், அவர் வந்த பிறகு தான் இந்த பர்ஃபெக்ஷன்லாம் கொண்டு வரும். அவர் செஞ்சிருவார். இப்போ பாருங்கள், 27 வருஷம் ஊழியம் பண்ண, விசிட்டிங் கார்டே எனக்கு கிடையாது. கேன் யூ பிலீவ் இட்? நாட் ஈவன் ஹேவிங் விசிட்டிங் கார்டு. ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் லெட்டர் பேடு. எவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி பாருங்கள். ஒருத்தர் மினிஸ்ட்ரியை தொடங்குறதுக்கு முன்னாடி லெட்டர் பேட் அடிச்சிடறாங்க சார். மினிஸ்ட்ரியை தொடங்குறதுக்கு முன்னாடியே கார்டு அடிச்சிடறாங்க. நமக்கு கார்டே கிடையாது, ஆனால் உலக மங்களும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம பேடு, அவங்க தான் நம்ம கார்டு. நான் கார்டை கொடுத்து ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் அவரே கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறார் நம்மளை. இல்லை அடிக்க வேணாம்னு சொல்ல, அடிங்க. நான் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சிடறோம். ஆமாம், டாக்ஸை க்ளீனாக பே பண்ணிடுறோம். அந்த சமயத்தில் கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு. அப்போ என்னதான்னு சொல்ல வரான் ஆண்டவரே? கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பணக்காரனாக கூட. கவர்மெண்ட் நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. கவர்மெண்ட்டு நீங்கள் பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் 1000 கோடியை கூட வீட்டில் வச்சுருக்கலாம், முறையாக டேக்ஸ் பே பண்ணியிருந்தா. அதான் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், ஒன்று பணக்காரனான் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை, டேக்ஸை கட்டுன்னு சொல்லுது. நீங்கள் அப்படி ப்ராப்பராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமேன், ஹலலூயா. இந்த இந்த லோக்கலில் இருக்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் வந்து டேக்ஸ் கட்டாமல் பணக்காரனை பற்றி இவங்க தான் பேசுவாங்க. ஆனால் நம்மெல்லாம் அதெல்லாம் போக, ஆமாம் அதெல்லாம் போக, நம்ம ஏற்கனவே 25% டேக்ஸ் கட்டி பழகிட்டோம் பாருங்க. கையை தட்டுங்க. அதான் டைத்து கொடுத்தவனுக்கு எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், டேக்ஸ் கொடுக்கறது ஈஸி வந்துருச்சா? ஸோ டைத்து கொடுத்து பழகினவன் டேக்ஸ் கொடுக்க யோசிக்க மாட்டான். இந்த டைத்திலே கை வைக்கிறான் பாருங்க, அவன்லாம் பின்னாடி பெரிய நிறைய கள்ளப்பணம் லெவல்லாம் வருவாங்க. ஏன்னா கடவுளுக்கே யோசிக்கிறவன் அரசாங்கத்துக்கு தருவானா சொல்லுங்க? நியாயமான கேள்வியில், நியாயமான கேள்வி. கட்டாயம் அவன் பணக்காரன் இருந்தாலும் பிளாக் மணி வச்சுருப்பான். ஆனால் கடவுளுக்கு தைரியமாக கொடுக்குறவன், ஏழைகளுக்கு கொடுக்குறவன், ஊழியத்துக்கு கொடுக்குறவன் கட்டாயம் அவன் கவர்மெண்ட்டுக்கு. அது ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ். ஆ, நீங்கள் தசமபாகத்தை வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு இது இருக்குது, நீங்கள் வந்து கொடுக்கலன்னா அதை வேறு எதுக்கு நீங்கள் செலவழிச்சிக்கலாம். செலவழிச்சிட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. திரும்ப கொடுக்கும்போது 40% 20% திருப்பி கொடுக்கணும். 10 வட்டி பெருசாக வெளியிலே வட்டி வாங்கிடலாம். என்ன சொல்ல வராரு? இதை மட்டும் தொட்டுறாரான்னு சொல்ல வராரு. அதை விட கடன் வாங்கி செலவழித்து 2 வட்டி 3 வட்டிக்கு முடிஞ்சிடும். என்கிட்ட தொட்டினா 10 வட்டி ஆகி போயிருப்பா. ஓல்ட் டெஸ்டமன் நாட் நியூ டெஸ்டமன். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் வந்தவொடனே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் ஆகிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கார். உங்களை அழைச்சிட்டார்னா ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்கவே மாட்டான்றார். பயங்கரமான வார்த்தை. ஜெயிக்க மாட்டான்னு சொல்லலை, நிற்கிறதே இல்லைன்னாரு. கையை தட்டுங்க. உங்களுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். பிசாசுக்கும் தேவனுக்கும் இருக்கிற மிக பெரிய வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு அற்புதம் செய்வானா? தேவன் செய்ய மாட்டாரா? தேவன் அற்புதம் செய்வார். தேவன் அற்புதம் செய்வார்னா பிசாசும், தேவன் பரிசுத்தர் பாவமே செய்யாதவர்னா அவங்க ஆட்களில் கூட யோகிகள் எவ்வளோ பேரோ
சரீர பிரகாரம் தப்பு செய்யாமல் இருக்கிறாய். இவன் வெள்ளை சட்டைன்னா அவங்களும் வெள்ளை கட்டுற இருக்கிறாய். கடவுள் சரி எல்லா விஷயத்துலையும் அற்புதம் அடையாளம் அதிசயம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு பிசாசு அற்புதம் செய்வானோ. ஓகேயா? அப்போ அவருக்கும் அவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சாங்க, தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வார். பிசாசு சொல்லுவான், செய்ய மாட்டான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு விஷயம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். தேவனும் சத்தியபர். அதான் ஒரு நாள் சொன்னார், அவன் நண்பர்களுக்கு கூட கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற மாட்டான்டான்னார். எப்படி? பிசாசு அவனுடைய நண்பர்களுக்கே ஒன்று பெரிய ஆளாக்குவேன்னு சொல்லுவான் பாருங்கள், அவனுக்கே கொடுத்த வார்த்தையில் உண்மையாக இருக்க மாட்டான். அடுத்து சொன்னார், நான் என் எதிரிகளுக்கு பேசினா கூட உண்மையாக இருப்பான்டான்னார். ஐயா திட்டு, நல்லா திட்டு, நல்லா திட்டு. என் தேவன் எதிரிக்கு பேசினா கூட முடிச்சு விட்ருவோம்யா, எதுக்கு போகிறான் அப்படியா, சொல்லிட்டோம் செஞ்சிருவோம் அப்படின்னு நிற்பார். அதுதாங்க அவர்கிட்ட இருக்க கிருப்பே. நீ அவரை நம்பலாங்க, ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா.